கல்லூரை பார்க்கும் பார்வை உள்ளூரை பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ஒரு ப்ளூ ஸ்மோக்கி ஐ மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ரோஸ் வாட்டர் டோனர் நான் என்னோடய ஃபேஸில் ஸ்ப்ரெச் பண்ணிக்கிறேன். அது வந்து அப்சர்ப் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் க்ரீம் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து குட் வைப்ஸோட அலோவேரா ஃபேஸ் க்ரீம். இது வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹைட்ரேட்டிங்கான ஒரு ஃபேஸ் க்ரீம், ஆயிலியாலாம் இருக்காது. எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரைமருக்கு வந்து லக்மே அப்சல்யூட்டோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ஏரியாலெல்லாம் போட்டுட்டு நான் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் கன்சீலர், இதுக்கு மேபிளினோட ஏஜ் ரீவைன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து கேரமல். இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற ஒரு ஷீட். இதை வந்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற ஏரியாஸ்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இதோட ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் க்ரீமியாக இருக்கும். அண்ட் ப்ளெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அந்த கேக்கியா அந்த க்ரீஸ் லைன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லா செட் ஆகிடும் உங்களோட ஸ்கின்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எனி ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கு லாரியாலோட இன்ஃபாலிபிள் ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு ஒரு டேம்ப் பியூட்டி பிளெண்டர் வச்சு என்னோட ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பர் மேட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களோட ஸ்கின்னுக்கு. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது ஸ்கின்ல போட்டால் உடனே ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைனா நீங்கள் ஃபேஸில் கொஞ்சம் ஏரியாவை ப்ளெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மீதி இருக்க ஏரியாலெலாம் வந்து இது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆச்சுன்னா அது வந்து ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் பேட்சியாக அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் என்னோட அண்டர் ஐ ஏரியா அண்ட் ஃபோர் ஹெட்லாம் வந்து லைட்டாக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு அகெயின் மேபிளினோட ஏஜ் ரீவைன் கன்சீலர் ஷேட் மீடியம் எடுத்து நான் போட்டுட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஏரியாஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிரைட்டன் ஆகி தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பேஸ் மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை செட் பண்ணுறதுக்கு மேபிளினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லூஸ் பவுடரும் பார்த்தீங்கன்னா என்னோடய அல்டிமேட் ஃபேவரட் லூஸ் பவுடர். இதை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் ப்ராடக்ட் இது. ஓகே, இப்போ வந்து மேக்கப் செட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபேஸஸ் கேனடாவோட ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 700 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும். பட் ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் எடுக்கிறதுக்காக அகெயின் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து ஐப்ரோஸ் போயிடலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வெட்டன் வயல்லேருந்து ஒரு ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ கிட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஐ மேக்கப்க்கு வந்து பியூட்டி கிளேஸ்டோட கலர் போர்டு ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்மோக்கி ஐ லுக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேக் ப்ளூ ஷேடு, இது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ ஷேடு எடுத்து என்னோடய லிப்ஸில் போட்டுக்கிறேன். என்னோடய ஃபிங்கர்ஸில் தான் நான் எடுத்து போடுறேன். ஏன்னா ஃபிங்கர்ஸில் எடுக்கிறப்ப தான் அதோடய பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் நிறையா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரஷில் வந்து அந்தளவுக்கு பிக்கப் ஆகலை ப்ராடக்ட். ஸோ என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னோடய லிட்டில் ஃபுல்லாக போட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணேன்னா அதுலேயே இருக்க ஒரு ஷிம்மர் ப்ளூ ஷேட் எடுத்து நான் அந்த முதல் ஒரு மேட் ப்ளூ ஷேட் போட்டேன் இல்லையா, அது மேலே போட்டுக்கிறேன். இது வந்து கலரை வந்து நல்லா இன்டென்சிஃபை பண்ணி காட்டுறதுக்காக அகெயின் ஃபிங்கர்ஸ்லேயே தான் நான் அதை ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் பிக்மெண்டேஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து அவ்வளோ வேர்த்தான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அடுத்து என்ன பண்ணேன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற இந்த ஒரு லைட் ப்ரௌன் அண்ட் லைட் பிங்க் ஷேட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி என்னோடய க்ரீஸில் வந்து நான் போட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஹார்ஷ் லைன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக.
ஸோ இது வந்து ஐ ஷேடோக்கு நல்ல ஒரு கிரேடியண்டான லுக்கும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் காஜலும் வந்து ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு ப்ளூ கலர் காஜல் பென்சில், வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிக்மெண்டேஷன் அண்ட் டெக்ஸ்சர். அண்ட் இதே ரேஞ்ச்லேயே நான் பிளாக் கலர் காஜலும் வச்சுருக்கேன், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ப்ளூ கலர் காஜல் போட்டேன் இல்லையா, அது மேலே என்ன பண்ணுறேன்னா ஒரு மேலே ஐலெட்ஸில் போட்டு ஒரு ப்ளூ ஐ ஷேடோ எடுத்து அந்த காஜல் மேலே போட்டு நான் ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காஜல் ரொம்ப நேரத்துக்கு அலையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு சாஃப்டான ஸ்மோக் டாட் லுக்கும் கொடுக்கும். ஓகே, அடுத்த ப்ளஷுக்கு வந்து நான் முதல் காமிச்சேன் ஒரு ப்ளஷ் பேலட் சூஸ் பியூட்டிலேருந்து, அதில் இருக்க ஒரு பிங்க் ஷேடு எடுத்து என்னோட ப்ளஷாக இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததான் ஹைலைட்டருக்கும் சேம் பேலட்டில் இருக்க ஹைலைட்டர் ஷேடே எடுத்து நான் என்னோட ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட சீக் போனில், அடுத்ததாக என்னோட நோஸோட பிரிட்ஜில், ப்ரோ போன் ஏரியா அண்ட் ஃபோர்ஹெட், இந்த மாதிரி யூஸ்வலாக நான் ஹைலைட் பண்ணுற ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர், இது வந்து மேபிளேன்லேருந்து ரிச் சாக்லேட் அப்படின்ற ஷேடில் இருக்க ஒரு லிப் லைனர், இது வந்து என்னோட லிப்ஸில் லைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அகெயின் மேபிலேன்லேருந்து ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக், இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா கிளே க்ரஷ் அப்படின்ற ஷேட், இதை வந்து என்னோட லிப்ஸில் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ லுக்குன்றனால இந்த மாதிரி நியூட் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக என்னோட லிப்ஸை வந்து மேட்டிஃபை பண்ணுறதுக்காக ப்ளூ ஹெவன்லேருந்து ஹைப்பர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் ஷேட் நம்பர் 11, அதை வந்து ஒரு சிங்கிள் கோட் அது மேலே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக ஐலாஷஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஐலாஷஸ் வந்து நான் ஒரு ஐலாஷ் கர்லை வச்சு லைட்டாக கர்ல் பண்ணிக்கிட்டு ஒரு சிங்கிள் கோட் ஆஃப் மஸ்காரா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேபிளினோட கொலோசல் மஸ்காரா. இன்னைக்கு வந்து நிறைய மேபிளின் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து நானே ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் கோட் ஆஃப் மஸ்காரா மட்டும் கொடுத்துட்டு ஐலாஷஸ் வந்து இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஐலாஷஸ் வந்து இப்போ நான் புதுசாக கெலைலஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த மேக்னட்டிக் ஐலாஷஸ் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை பற்றின ஒரு தனியான டீட்டெயில் வீடியோவும் நான் என்னோட சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எஸ் ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட ஆக்சசரிஸ் அண்ட் அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தின் மழை என் ஆவினே.